ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. எல்லோ ரோஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு நாலு வகையான ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ ரோஸ் கலெக்ஷன் தாங்க. நாலு ரோஸ் கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் வரையும் பூக்கள்லேருந்து எதிர்கள் கொட்டாமல் செடியிலே பூக்கள் தாங்கி எந்த நாள்லையுமே அழகாக இருக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளதாங்க. பட் இந்த பூனா வெரைட்டி ரோசஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக கோல்டன் எல்லோ கலரில் வரக்கூடியதுங்க. ரெண்டாவது கடைசி இதழ்கள் கொட்ட வரையுமே கலர் சேஞ்ச் ஆகாமல் டார்க்னஸாகவே இருக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளது. ரெண்டாவது பிளான்ட் நம்ம பார்த்திங்கன்னா ப்ரூனிங் பண்ண ஒரு மொக்கு வைக்கிற கிளைகளில் 5-6 மொட்டுகள் வைக்கக்கூடிய எபிலிட்டி உள்ளதுங்க. கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தன்மை கொண்டதுதாங்க இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோசஸ். இன்றைக்கி இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜூமுலியா ரோஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் ரோஸ் கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க. 15 நாட்கள் வரையும் பூக்கள்லேருந்து எதிர்கள் கொட்டாமல் கெட்டித்தன்மையுடனே அதிக பூக்கள் பூக்கக்கூடிய ரோஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த ஜூமுலியா ரோஸ் கலெக்ஷன்ஸ். இந்த ரோஸ் வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் ஷேடில் இன்னொரு டபுள் ஷேடட் வரக்கூடிய ரோஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. பூக்கள் பாருங்கள் நல்லா அவலாஞ்சி ரோசஸ்க்கு ஈக்குவலாக நல்லா பெருசாக வந்திருக்கு. அதே மாதிரி மொட்டுக்களும் பாருங்கள் கொத்து கொத்தாக தாங்க வச்சுருக்கு செடியில். இன்றைக்கி இந்த டபுள் ஷேடட் ரோஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா சன்லைட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லோ வித் ரெட் டபுள் ஷேடட் வரக்கூடிய மல்டி கலர் ரோஸ் கலெக்ஷன் தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூக்களாக தான் டச் ரோஸ் கலெக்ஷன் சார்ந்தாங்க. பூக்கள் நல்லா பெருசாக கொத்தாக வரும், அதிக இதழ்கள் இருக்கும். அதே மாதிரி 15 நாட்கள் வரையும் பூக்கள் வந்து இதழ்கள் டக்குன்னு கொட்டாதுங்க. அதேமாரி செடியை நம்ம 2-3 முறை ப்ரூனிங் பண்ண பிளான்ட்டோட பூக்கிற திறன் அதிகமாகுங்க. அதாவது 1 மொட்டுக்கள் வைக்கிற கிளையில் 7 மொட்டுக்கள் 8 மொட்டுக்கள் வைக்கிற எபிலிட்டிக்கு மாறிக்கும். இந்த ரோஸ் கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த ரகத்தை சந்ததுதாங்க. இன்றைக்கி இந்த சன்லைட்னு சொல்லக்கூடிய டபுள் ஷேடட் ரோஸ் கலெக்ஷனும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கனகாமரம் ஆரஞ்சு கலர் தாங்க. கனகாமரம் ஆரஞ்சு கலர்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கான கனகாமரம் ஆரஞ்சு கலருங்க. இது வந்து ரொம்ப ரேரான வெரைட்டி. இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக் வந்துருக்குங்க. இதிலே பார்த்திங்கன்னா லைட் கலர் ரோசஸும் வந்திருக்கு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஊட்டி ரோஸ் மாதிரி வாழா பூக்கக்கூடியதாங்க. அதே மாதிரி 15 நாட்கள் வரையும் பூக்கள் வந்து இதழ்கள் கொட்டாது. அதேமாரி செடியை 2-3 முறை நம்ம ப்ரூனிங் பண்ண மொட்டுக்கள் அதிகமாக வைக்கிற எபிலிட்டிக்கு பிளான் சேஞ்ச் ஆகிடுங்க. இன்றைக்கி இந்த டார்க் கலர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அதேமாரி இந்த லைட் கலர் கனகாமரம் ஆரஞ்சு கலர் ரோஸ் கலெக்ஷன் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கோல்டன் சாண்டல் தாங்க. சாண்டல்லே பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு கலர் வரக்கூடிய ரோஸுங்க. அதேமாரி நல்லா பாருங்கள் ஊட்டி ரோஸ் மாதிரியே வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் 15 நாட்களுக்கு பூக்கள்லேருந்து இதழ்கள் கொட்டவே கொட்டாதுங்க. பூக்கள் நல்லாவே இருக்கும். இந்த ரோஸே பார்த்திங்கன்னா 10 நாள் ஆகிடுச்சிங்க பூத்து, இன்னும் கெட்டித்தன்மையாக தாங்க இருக்குது. அதேமாரி செடியை ப்ரூனிங் பண்ண மொட்டுக்கள் அதிகம் வைக்கிற எபிலிட்டிக்கு மாறிக்கும். அதே எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியது இந்த கோல்டன் ரோஸ் கலெக்ஷனை இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அச்டி ரோசஸில் இன்னொரு பெஸ்ட் கலெக்ஷனுங்க, செரி பிராண்டி. இந்த ரோஸ் பாருங்கள் பூக்கும் போது தேன் கலரில் இருக்கும். அதேமாரி பூக்கள் மலர மலர டபுள் ட்ரிபிள் கலருக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய எபிலிட்டி உள்ளதுங்க. இந்த அச்டி ரோசஸில் பெஸ்ட் வெரைட்டியான செரி பிராண்டி கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அதேமாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா பெருசாக பூக்கக்கூடியதாங்க. இப்போ பிளான்ட்ஸை நம்ம ப்ரூனிங் பண்ண மொட்டுக்கள் அதிகமாக எடுக்கிற எபிலிட்டிக்கு மாதிரி பூக்கள் அதிகமாகவே பூக்கும். அதேமாதிரி எல்லா கிளைமேட்லையுமே நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடியதுங்க. இன்றைக்கி இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மல் டச் ரோசஸ்லேயே ப்ரொப்போசல் ரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா அவலாஞ்சி ரோசஸில் இந்த ஒயிட் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. அவலாஞ்சி ஒயிட் மட்டும் இல்லைங்க, இந்த ஐஸ்கிரீம் ஒயிட் ரோஸ் கலெக்ஷன்ஸும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ரெண்டுக்குமே பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஷியேட் ஆகும்.
ஐஸ்கிரீம் ரோஸஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா மில்க் க்ரீம் ஒயிட்லேயே இருக்குங்க. இந்த க்ரீம் ஒயிட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. இது எல்லாமே கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதுங்க, பூக்கள் பெருசாக வரும். பட் நம்ம பிளான்ட்டிங்கை ப்ரூனிங் பண்ண பண்ண தாங்க நல்லா கொத்து கொத்தாக வரும். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் ஆரஞ்சு ரோஸ் கலெக்ஷன் தாங்க. ஃபேண்ட் ஆரஞ்சிலே இது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டைப்பில் வரக்கூடியதுங்க, அதாவது அவலாஞ்சி மாதிரியே வரக்கூடியது. அவலாஞ்சினாலே இதழ்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாங்க. அதே மாதிரி 15 நாட்கள் வரையும் பூக்களில் இதழ்கள் கூட்டாமல் நல்லா கெட்டித்தன்மையாகவே இருக்குங்க. இன்றைக்கி இந்த ஃபேண்ட் ஆரஞ்சில் லோட்டஸ் டைப் ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் ரோஸுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக இதழ்கள் கொண்டது, 15 நாட்கள் வரையும் பூக்கள்லேருந்து இதழ்கள் கொட்டாதுங்க. அதேமாதிரி எல்லா கிளைமேட்லையுமே ஹெல்த்தியாக வளரக்கூடியது. நிறைய பேர் கேட்குறீங்க பூ சின்னதாக போயிடுதுன்னு. மாதத்துக்கு 2 முறை ரெகுலராக ரொட்டீனாக ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளருங்க. பூக்களோட சைஸ் குறையாமல் சைஸும் பெருசாக வரும், பட்ஸும் அதிகமாகவே வருங்க. இன்றைக்கி இந்த ஃபேண்ட் ஆரஞ்ச் பேபி பிங்க் ரோஸ் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது அவலாஞ்சிலே ஸ்வீட் அவலாஞ்சிங்க. இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அவலாஞ்சினாலே பாருங்கள் இந்த மாதிரி பூக்கள் வந்து கட் ஷேப்பில் வந்து அதிக இதழ்கள் இருக்கும். நிறைய நாட்களுக்கு பூக்களில் இதழ்கள் கொட்டாதுங்க. அதேமாதிரி நம்ம பிளான்ட்டிங்கை ப்ரூனிங் பண்ண பண்ண நல்ல பட்ஸ் அதிகமாக எடுக்கிற எபிலிட்டி எல்லா பிளான்ட்டுமே வந்துங்க. இன்றைக்கி இந்த ஸ்வீட் அவலாஞ்சி கலெக்ஷன் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டிஏ ரோசஸில் பெஸ்ட் வெரைட்டிங்க. இது வந்து பிரிட்டிஷ் ஸ்கின் சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டிஸ் வந்ததுங்க. இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா வெயில் கம்மியான பிளேசஸில் வச்சால் இந்த பிங்க் கலரில் பூ பூக்குங்க, அதிக வெயிலான பிளேசஸில் வச்சால் ஒயிட் கலரில் பூ பூக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பில் பூக்கும், ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி இந்த டிஏ வெரைட்டி ரோசஸில் பிரிட்டிஷ் ஸ்கின் கலெக்ஷன் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா எல்லோ ரோசஸ்லேயே கல்கத்தா வெரைட்டி தாங்க. இது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி மாதிரி இல்லாமல் நார்மல் வெரைட்டிங்க. பட் பூனா வெரைட்டியை விட அதிக இதழ்கள் கொண்டது. நம்ம இந்த ரோஸ் பிளான்ட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ண பண்ணால் நல்லா அதிக மொட்டுக்கள் எடுக்குங்க. அதே மாதிரி எல்லா கிளைமேட்லேயுமே வரும். ஃபெர்டிலைசர் ரெகுலராக கொடுக்க இந்த மாதிரி பூக்களோட சைஸ் குறையாமல் அதிக இதழ்களோட அதிக மொட்டுக்கள் எடுத்து பூக்கிற எபிலிட்டி உள்ளதாங்க. அதேமாதிரி நாங்கள் நர்சரிகளில் பார்த்தீங்கன்னா செடிக்கு ஃபர்டிலைசர் கொடுக்குறதெல்லாம் மேலே டானிக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்க. நாங்கள் டானிக் ஸ்ப்ரே பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று பூக்களோட சைஸ் குறையாமல் இருக்கணும், ரெண்டாவது செடியில் எதுவும் டிசீஸ் அட்டாக் ஆக இருக்கணும், மூணாவது பார்த்தீங்கன்னா அதிக பட்ஸ் எடுத்து பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குவாலிட்டியாக வரணுங்கிறதுக்கோசரம் அடிப்போங்க. நாங்கள் நம்ம நர்சரியில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அலைட் பவுஷாக்குங்கிற மாதிரி தாங்க நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். எங்களுக்கு நல்ல ரிசல்ட் தருது. பட் நீங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு புங்க முன்னாக்கு இந்த மாதிரி நார்மல் ஆர்கானிக் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பிளான்ட் ஹெல்த்தியாக வந்து அதிக பூக்கள் பூக்குங்க. வேணும்னால் இந்த அலைட் பவுஷாக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற காம்போ யூஸ் பண்ணிங்கனாலும் பிளான்ட் ஹெல்த்தியாக வந்து அதிக பூக்கள் பூக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கல்கத்தா வெரைட்டி ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் தாங்க. இது பர்பிள் கலர் ரோசஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி. இது வந்து பேரடைஸ் ரோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி கலெக்ஷன்ஸுங்க. பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த பேரடைஸ் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கோம். இது பூக்கள் பெருசுக்கிறாங்க, 15 நாட்கள் வரையும் தாங்கும். பட் ரொம்ப சாஃப்டான ஸ்கின் கொண்ட ரோஸ் கலெக்ஷனுங்க. அதேமாதிரி பூக்களை வெட்ட வெட்ட செடி வளர வளர நமக்கு அதிக முட்டுக்கள் இருக்கிற எப்படி இருக்கும். இன்றைக்கி இந்த டிஃப்ரெண்ட் கலெக்ஷனான பேரடைஸ் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பின்னட்டா ரோசஸ் தாங்க. இதை வந்து ஃப்ளோரிபண்டா ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ளோரிபண்டா ரோசஸ்ன்னு பார்த்தீங்கனாலே கலர் சேஞ்ச் ஆகக்கூடியது, கப் ஷேப்பில் பூக்கக்கூடியது, கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இதுதாங்க அர்த்தம். அந்த வெரைட்டியில் இந்த பின்னட்டா ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. பாருங்கள் ரெண்டு ரோசஸுமே கலர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ரெண்டாவது கொத்து கொத்தாக பூக்கிற எபிலிட்டி உள்ளதுங்க. இன்றைக்கி இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோசஸ் தாங்க. டபுள் டிலைட் ரோஸ் மாதிரியே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பஞ்சு ரோஸ் கலெக்ஷனுங்க. காடுகளில் பயிர் பண்ணக்கூடியது, மொட்டுக்கள் அதிக அளவில் எடுக்கக்கூடியது. இந்த சில்வர் லைன் ரோஸ் கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க. நம்ம இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பார்த்த இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதாவது பன்னீர் ரோஸ், ஒயிட் பன்னீர், ஆந்திரா பன்னீர், மூக்குத்தி, சிகப்பு நாட் ரோஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர பிளான்ட்ஸ் வேணுங்கிறவங்க டிஸ்பிளே ஆகிற நம்ம நர்சரி நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பிளான்ஸ் பார்சல் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் தாங்க வைப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, குரோட்டன் வெரைட்டிஸ், ஃப்ரூட் பிளான்டிங் வெரைட்டி, மெடிசினல் ஹெர்பல் வெரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல், ப்ரொஃபஷனல் குரியர், டிடிடிசி குரியர், இந்த மூணு சர்வீஸில் தாங்க அனுப்புவோம். பிளான்ட்ஸ் வேணுங்கிறவங்க இந்த ரோஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் இருந்த பிளான்ட்ஸாக இருந்தாலும், பல செடிகள், இந்த மாதிரி எந்த செடிகள் தேவைப்பட்டாலும் வீடியோவில் டிஸ்பிளே வர நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.